அகாஸ்வேரு அர்த்த சஷ்டா. அகாஸ்வேரும் என்னும் எபிரேய பெயருக்கு நான் அமைதியா இருப்பேன், நான் ஏழையா இருப்பேன், ஐ வில் பி சைலண்ட் அண்ட் புவர் என்று பொருள். அர்த்த சஷ்டா ஆர்த்த செரக்சஸ் என்று கூறுவார்கள். எஸ்தர் புஸ்தகத்தில் வரும் அகாஸ்வேரும் நெகேமியா புஸ்தகத்தில் வரும் அர்த்த சஷ்டாவும் ஒரே நபர்கள் என்று சில வேதாகம ஆசிரியர்கள் விவரிக்கின்றார்கள். செப்துவஜிந்த் பதிப்பில் உள்ள எஸ்தர் புஸ்தகத்தில் அகாஸ்வேரு என்னும் பெயருக்கு பதிலாக அர்த்த சஷ்டா என்னும் பெயரே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் ஆட்சி செய்த காலம் கூட ஒரே காலகட்டம் என்பதும் இவர்களுடைய விருந்து முறைகள் இவர்களுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒரே விதமாக இருப்பதும் இவர்கள் இருவரும் ஒருவரே என வலுவாக வாதங்களை வைக்கின்றார்கள். அது மட்டுமில்லாது நெகேமியா அர்த்த சஷ்டா ராஜாவினிடத்தில் பானபாத்திரக்காரனாய் இருக்கின்றான். பானபாத்திரக்காரன் என்றால் அவர்கள் திருநங்கைகளாகத்தான் பணி அமர்த்துவார்கள். ஏனென்றால் பானபாத்திரக்காரன் அரசனிடமும் அரசி இடமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவர்கள் சாப்பிடும் முன் பானபாத்திரக்காரன்தான் முதலில் சாப்பிட்டு சோதனை செய்த பின் ராஜாவும் ராணியும் சாப்பிடுவார்கள். நெகேமியா திருநங்கையும் இல்லை, வேறு எப்படி அவருக்கு இந்த பானபாத்திரக்காரன் என்ற பதவி கிடைத்திருக்கும்? நெகேமியா 2:6. அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். யார் இந்த ராஜஸ்திரி என்றால் எஸ்தர். எஸ்தர் நெகேமியாவுக்கு அத்தை முறை வேண்டும். கிஸ்லேயு மாதத்தில் சூசான் அரண்மனையில் நெகேமியா இருக்கும் போது ஆனானியும் வேறு சில யூதர்களும் அவனை சந்திக்க வருகின்றார்கள். அப்பொழுது எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு கிஸ்லேயு மாதம் முதல் நீசான் மாதம் வரை, அதாவது 4 மாதங்கள் ஒழுங்காக சாப்பிடாமல் அதிக நேரங்கள் உபவாசம் இருக்கின்றார். இப்பொழுது நீசான் மாதத்தில் அவருக்கு திராட்சை ரசம் வைத்திருக்கும் போது மிகவும் துக்கமாய் அவர் முன்பாக இருக்கின்றார். ராஜா ஏன் என்று கேட்டவுடனே நெகேமியா சொல்கின்றார், எங்களுடைய எருசலேம் அழங்கத்தின் நிலைமையை குறித்து அதனை கட்ட ராஜாவினிடத்தில் கேட்டவுடனே ராஜா அதற்கு சம்மதிக்கின்றார். ஏன் உடனே சம்மதிக்கின்றார் என்றால் எஸ்தர் ராணி நெகேமியாவுக்கு அத்தை முறை மற்றும் நெருங்கிய உறவாக இருப்பதால் சில வேதாகம ஆசிரியர்களின் கருத்தினை வைத்து தொகுக்கப்பட்ட பாடம் இது. இதனை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அவரவர் விருப்பம்.